Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் கலக்கம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. மாறாக நமக்கு ஆறுதல் கொடுக்க, தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து நமக்கு தேவையான வளமான வாழ்வை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். நம் மீது கவலை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்மை தேடி வந்து மீட்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை இதயம் என்கிற படகில் ஏற்றிக்கொள்ள நாம் ஆவல் கொள்வோம், விருப்பம் கொள்வோம். அவர் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட, நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு எனும் பாஸ்கா மறை நிகழ்வால் அழித்தீரே. எங்கள் உள்ளங்களிலும் இருந்தும் நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூயாவி நிரந்தர்களுமான எழுவரை தெரிந்தெடுத்தார்கள்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இயல் 6:1-7 வரை உண்டான இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதர்களும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூயாவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்கள் நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களே இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூயாவியும் நிறைந்த சேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கோனார், தீமோன், பர்ணமா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர்கள் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வார்க்கு இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பதில், ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே, மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானர் செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 16-21 வரை. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டுவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீ எல்லாருமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட, மகிழ்ச்சியோட, நல்ல உடலுள்ள சுகத்தோட இருப்பீங்க என்பதுதான் என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் வந்து வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் வந்து அங்கு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த பயத்தில் இருக்கக்கூடிய, திகிலடைந்து இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களுக்கு வந்து இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, நான் தான், துணிவோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து இருக்கிறது. குருமடத்தில் அந்த குருமட பயிற்சியின் போது வழக்கமாக குருமடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, 9 மணிக்கு மேலே யாரும் அடுத்தவங்கள்ட்ட வந்து பேசக்கூடாது. அதே போல் 10:30 மணிக்கெலாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, படுக்கைக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஒரு சில நாட்கள் நாங்கள் என்ன செய்வோம், அந்த வயசில் நண்பர்கள் நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தருடைய ரூமில் போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அரட்டை அடிக்கிறது, ஏதாவது நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி 10:30 மணிக்கு மேலே என்ன, ஒருவேளை லைட் எரிஞ்சு அப்படின்னா, ரெக்டர் வந்து என்ன செய்வார், குருமட அதிபர், அதாவது ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி ரவுண்ட்ஸ் வர்றப்ப யாரா ரூம்லாம் வந்து லைட் எரியுதோ, மின்விளக்கு எரிகிறதோ, அங்கே என்ன செய்வார், எல்லாம் கதவை தட்டி, எல்லாம் சீக்கிரம் படுக்க போங்க, வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எச்சரித்து விட்டு செல்வதுண்டு. அப்படி ஒரு நாள் எங்களுடைய வகுப்பு தோழர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, நாங்கள்லாம் இன்னொரு நண்பனுடைய அறையில் நாங்களாம் இருந்து அரட்டை அடிச்சிட்ருக்குறோம், சிரித்து கலகலன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வகுப்பு தோழர் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ரெக்டருடைய குரலில் வந்து கதவை துறங்க, யார் அப்படின்னு சொல்லி கதவை துறங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாயிருச்சு. ஐயோ, மணி 11 ஆச்சு, இந்த நேரத்தில் ரெக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டார், மாட்டிக்க போகிறோமே, என்ன சொல்கிறது தெரியலையே, நம்ம இவரை கலகலன்னு வேறு சத்தம் போட்டு சிரிச்சிட்டோமே என்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. யார் கதவை திறக்கிறது, அடுத்த ஒரு கேள்வி எங்களுக்குள்ள, அந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்படியாக இருக்கிறது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து என்ன செய்யணும், அந்த குரல் வந்து எந்த விதமான சத்தமும் கேட்கலை. அப்போ கொஞ்ச நேரத்தில் மீண்டுமாக, ஏய் கதவை திறங்கப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்டது. அப்போ அந்த குரலை கேட்ட உடனே, ஏய் நம்ம ஃப்ரெண்டு தான் நண்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கதவை திறக்கிறோம். அப்போது அந்த எங்களுடைய ஃப்ரெண்டு தான் ரெக்டருடைய குரலில் வாய்ஸில் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாம் கதவை தரங்க அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட உடனே எங்களுக்குள்ள ஒரு விதமான பயம், அச்சம், கலக்கம். ஆனால் நான் தான்ப்பா கதவை தரங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான ஆறுதல் எங்கள் வந்ததை நாங்கள் வந்து பார்த்தோம்.
இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நாம் வந்து வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவினுடைய சீடர்கள் கப்பர்நாகூமை நோக்கி போகிறாங்க, படகுகளை ஏறுறாங்க, மாலை வேலை இரவு வேலை. அந்த நேரத்தில் அவங்க வந்து கப்பர்நாகூமை நோக்கி தங்களுடைய பயணத்தை வந்து நகர்த்து செலுத்தி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வேளையில் இயேசாண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களை நோக்கி அந்த கடலில் நடந்து வரக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். இப்போ இயேசுவினுடைய சீடர்களுக்கு ஒரு விதமான கலக்கம், பயம், யாருன்னு தெரியலையே என்கிற ஒரு விதமான கலக்கம். இப்போ ஒரு திகிலடைந்து அச்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இயேசாண்டவர் அஞ்சாதீர்கள் நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார். அங்கு அலைகள் வந்து கொந்தளிக்கிறது. அப்போ ஒரு விதமான பயம், போராட்டம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போது இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய சீடர்கள் எதற்காக வந்து கப்பர்நாகூம் போனாங்க அது தெரியாது. அங்கே தலைவர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, இயேசு விட்டுட்டு இவங்க மட்டும் எதுக்கு போகணும், அதற்குரிய காரணம் என்ன, பின்புலம் என்ன தெரியலை. அவர் அப்படி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே கடல் வந்து கொந்தளிக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு விதமான கலக்கம், போராட்டம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவினுடைய சீடர்களைப் போல அந்த வாழ்க்கை என்கிற இந்த கப்பலில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி அந்த உறவு ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடியது, இப்படி பல நிலைகளில் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து போராட்டம், அந்த போராட்டம், நெருக்கடிகள், இதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு அச்சத்தில், கலக்கத்தில், பயத்தில் நாம் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, எப்படி என் சீடர்களை நான் தேடி சென்று அவர்களை பாதுகாத்தேனோ அதே போல் அன்பு பிள்ளைகளே, உங்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன் என்கிற அந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார், நமக்கு தேவையான வளமான வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுப்பார் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 இறை வார்த்தை 11 இவ்வாறு வாசிக்கிறோம். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப்போவேன். மப்பு மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன் என்று சொல்லி, அங்கு எப்படி ஆண்டவர் ஒரு ஆயனாக இருந்து தன்னுடைய ஆடுகளை, சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை வந்து ஒன்று சேர்க்கிறார், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அவர்களுக்கு தேவையான திடனையும் உடனிருப்பையும் கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை வழியாக நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 இந்த 11 வசனத்தில் நான் வந்து எப்படி ஆயன் நம் கடவுள் நம்மை தேடி வருவார் என்பதை வந்து பார்க்கிறோம். அதற்கு முந்தைய பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, 34 அதிகாரம் 1-10 வரை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு இஸ்ரேலின் ஆயர்கள், இஸ்ரேல் மக்களை ஆண்ட தலைவர்கள் எப்படி பொறுப்பற்ற முறையில் இருந்தாங்க, அந்த தலைவர்களுடைய பொறுப்பற்ற தனத்தினால் அங்கு இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் வந்து அனுபவித்தார்கள் என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த நிலையில் தலைவர்கள், நான் பொறுப்பாளர்களாக ஏற்படுத்திய தலைவர்கள் வந்து அங்கே வழி தவறி பொறுப்பற்ற முறையில் நடக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்கிறார்கள், மக்களை திசை திருப்புகிறார்கள், தவறான வழியை வழிநடத்துகிறார்கள். இருப்பினும் அவர்கள் வந்து தங்களுடைய மந்தைகளை, பொறுப்புகளை சரிவர செய்யாவிட்டாலும், நான் ஆண்டவர், நான் உங்களை என்னுடைய உருவிலும் சாயலுமாக படைச்சிருக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை தேடி வருவேன், உங்களை பாதுகாப்பேன் என்பதைத்தான் அங்கு எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 இறை வார்த்தை 11-12 நாம் வந்து வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தேடி வந்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உடனிருப்பையும் கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களை வந்து சந்திக்கின்ற பொழுது, அவமானங்களை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறதுனால நீ தனி ஆளாக வெல்வா என்று நாம் வந்து நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் நாம் வந்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எப்படிப்பட்ட ஆள் நமக்கு வந்து தடையாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், நம்மால் அவர்களை வெல்ல முடியும்.
அதனால் மனிதர்களை குறித்து நாம் வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு வந்து கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, அந்த பொருளாதார நெருக்கடியில் எப்படி மீள்வது, கடன் நெருக்கடி, ஐயோ குடும்பம் மூழ்கி போயிருமே என்ன செய்யறன்னு தெரியலையே, நீங்கள் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் வாருங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவரை தேடி போனாலும் போகாவிட்டாலும் அவர் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். இதில் நம்ம எங்கே பார்க்குறோம், மத்திய நிகழ்ச்சி அதிகாரம் 18 அங்கே காணாமற் போன ஆடு பற்றி அந்த ஓமை வருகிறது. அந்த ஓமையில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 100 ஆடுகள், அந்த 100 ஆடுகளில் ஒன்று வந்து காணாமல் போய்விடுகிறது. இப்போ தலைவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த 99 ஆட்டை விட்டுட்டு அந்த 1 ஆட்டை தேடி செல்கிறார். அப்போது கடவுளுடைய பார்வையில் யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, யாரும் வழிதவறி போய்விடக்கூடாது, நெறிதவறி போய்விடக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய மனநிலையாக நமக்கு வந்து இருக்கிறது. இதை தான் நான் வந்து லூக்கான வச்சு அதிகாரம் 19 நாம் வந்து வாசிக்கிறோம். அதாவது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அப்போது ஆண்டவன் நம்மை தேடி வருகிறார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நாம் தான் பல நேரங்களில் அவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை வந்து உணர்ந்து கொள்ளாமல் நாம் வந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு அழகான எனக்கு பிடித்த இறை வார்த்தை, திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 20 வந்து நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்று சொல்லி, அங்கு எப்படி கடவுள் நம்முடைய இதயத்தின் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்பதையும், நம்முடைய சிந்தனைகளை தட்டி கொண்டிருக்கிறார் என்பதையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதோ கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய துன்பங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் ஆண்டவரை தேடி போகிறேனா? நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதியை, அதாவது யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 21 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள், ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. பாருங்க, அங்கு சீடர்களுக்கு பயம், அங்கு வந்து இப்போ காற்றடிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கு ஏசாண்டர் வருகிறார், திடப்படுத்துகிறார். இப்படி திடப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் ஏசாண்டவரை தங்களுடைய படகில் ஏற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் சேர வேண்டிய இலக்கினை, இடத்தினை வந்து பாதுகாப்பாக அடைந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இது நம்முடைய இதயம் என்கிற இந்த படகிலே ஆண்டவர் ஏற நாம் விருப்பம் கொள்ள வேண்டும், ஆவலாய் இருக்க வேண்டும். எப்படி இயேசுவினுடைய சீடர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்களோ, அதே போல் இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு நம்மள்ட்ட இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. இயேசு நம்மள்ட்ட இல்லை, நாம் வந்து உலகத்தின் பார்வையில் வேணால் மதிப்புள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் நாம் வந்து இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, ஆடையற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். இதை நாம் வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17 வார் வாசிக்கிறோம். எனக்கு செல்வம் உண்டு, வளமையுண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக்கொள்கிறாய், ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் நம் இதயத்தின் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். இதயம் என்கிற அந்த படகினை ஆண்டவருக்காய் நாம் திறந்து வைப்போம், அவரை நம்முடைய படகில் ஏற்றுக்கொள்ள அனுமதிப்போம். அவர் கொடுக்கக்கூடிய அளவில்லாத, எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, மையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, மையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. எம் சிறு வாழ்வில் திகழ்வதெல்லாம் காணிக்கையை இறையமுதே, உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே, எமையாடவே இதை ஏற்பாயின்று
கொடுத்து வந்தோம் காணிக்கையை. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போல்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களுக்கு பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராய் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலை மெதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் ஒழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக, நம்மை தாங்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து வாழ, ஆண்டவர் நீர் கொடுக்கக்கூடிய விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற உணர்வு நிலையில் இந்த பாடல் வழியாய் நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆம் அன்பு தகப்பனே, இதோடு என்னை ஒவ்வொரு நாளும் தேடி வரக்கூடிய உன்னதமான கடவுளாய் இருக்கிறேன். ஏதோ அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய இந்த உரிமை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய உரிவிலும் சாயலுமாய் நீர் எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வமே, இது எங்களுடைய இக்கட்டான வேலைகளிலே, நெருக்கடியான வேலைகளிலே நீர் எங்களை தாங்கி இருக்கிறீர். எங்களுடைய துன்பத்தில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர். இப்படிப்பட்ட உன்னதமான உம்முடைய பேரன்பிற்காய், உம்முடைய மாறாத பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றியோ நன்றி உள்ள மனநிலையோடு நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. என்னை தேடி இயேசு வந்தா, என் வாழ்வை மாற்றிவிட்டா. என்னை தேடி இயேசு வந்தா, என் வாழ்வை மாற்றிவிட்டா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆம் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருகிற கிருபைக்காய், உம்முடைய மாறாத உடனிருப்பை பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சீடர்கள் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களை தேடிச் சென்றீர், அவர்களுக்கு தேவையான திடனை கொடுத்தீர். அதே போல் அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறு விதங்களில் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் நோய்கள், இன்னும் நிம்மதியில்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவரே,
இப்படிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இருப்பினும் ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் நீர் எங்களை தேடி வருகிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை நீர் சுமந்து செல்கிறீர் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அந்த உன்னதமான ஞானத்தினை, ஆசீர்வாதத்தினை ஆண்டவரே நீரே எங்களுக்கு நிரம்ப கொடுத்தருளும்படியாய் மன்றாடுகின்றோம் தகப்பனே. உம்மில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள, உம்மை நாங்கள் சிக்கன பற்றி கொண்டு வாழ வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாய் தாரும் தகப்பனே. இது நாங்கள் உமக்கு என்றும் சாட்சியாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆவியின் வல்லமையை நிறைவாய் தந்துட வேண்டும் என ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வமே, எங்களுடைய பயணங்களிலே எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாயிருந்து உம்முடைய வான தூதர்கள் அரணும் கோட்டையுமாயிருந்து விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தீங்கு அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பார்களாக, எங்களை விடுவிப்பார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென். சப்ஸ்கிரைப் டு கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனல். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.